यो यार, या मुट्ठी काल रहा से यार, नहीं यार, या मुट्ठी काल ओ ऐया पैर छोड़ना है, पटर नेर पे वायल उठ रहा है, क्या कर रहा है? ये पैर सलाम एपड़ी कड़दा चुकुड़ कर दिया, कड़दा सुन सलाम क्या था? आंडवा ऐया उंगल को एक कड़दा सी वंदर कंगला मा போலாம் சு, அதெல்லாம் இங்க குடுக்கறது இல்ல, போ. கையை தூக்க முடியா? எதுக்குங்க? தாலியை காட்டுறதுல தாலி காட்டினா கையை எடுத்து கும்பிடணுங்களா? வேற எதை காட்டினா நீ கையை தூக்கி கும்பிடுவே? ஓ, அந்த தாலிதாயா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீ ஊருக்கு புதுசு, போக போக புரிஞ்சுக்குவே. இப்ப கையை தூக்கு, தூக்கு. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்கள, என்ன நுழையங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரம் ஆகும். பசும்பால் தீந்து போச்சு. எனக்கு தெரியாது, நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. மொத்தமா எறும்பு பார்த்தா இருக்கு, இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கண்ணா வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எறும்பு பாலும் வேணாம். எங்க பெரியவரு பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எறும்பு பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, பொற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏண்டா அவசரப்படுறீங்க? கொண்டா ஏண்டா புடுங்குற? என்ன எறும்பு பால் புடிக்கிறீங்க? பொறுமையாயிரா, இது எறும்பு பால் தான். இது என்ன பாலு? எறும்பு பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எறும்பு பால் புடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலு எறும்பு பாலு இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணும் ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எருமப்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்திருக்கு. அதான் இப்ப உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க, அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலவா? வா. ஐயோ ஐயோ ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. டேய், குளிக்காட்டி நாத்த அடிக்கடா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தடுப்பா வீங்கிரும், நான் வர மாட்டேன். விடுப்பா தம்பி. உங்களை தான் தம்பி? தம்பியா? ஆமா, ஆப்டர் செட் படுக்கீங்கள? ஆப்டர் ஆயர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன், ஓமனம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்ன கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனசங்க கேக்குறத. சரி சரி, ஏனுங்க இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னனே, இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம்? இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அத ஆறு. ரொம்ப திமிர்தா பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க, இவ துப்பிட்டு போறா. என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்க. போட, ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்க. நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க, ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி ஈ எறும்பு ஓட்டணும்? எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்ன விடுங்க, நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? என்னடி ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வட சுடுவணுமா? அவளுக்கு தெரியாது, நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓட்டிக்கிட்டு. ஆமா வடையா, உளுந்த வடையா? புளுத்த வடை, புளுவோடு இருக்குமல்ல? பொண்டாட்டி கிட்ட ரெண்டு கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுனா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இத விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிட்டு இருக்கறா. அடடே, உடனே சாகுதே, பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுன்னு நினைச்சேன், இதுவும் சாகுதே.
அண்ணே அண்ணே என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுட்டே அடே ஆண்டவா என்னடா இது ஒரு இயர்ம கூட காணோம் இத பாத்தீங்களா தேனீக்கள் எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு புடிச்ச அத ஆண்டவங்கறது ஏய் வாட்டி வந்து என்னங்க அலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தான் கழுவி வச்சேன் இன்னைக்கு தான் சுட்டு வச்சேன் இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக் எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்கறீங்களா 7 கிலோ கொஞ்சம் இருங்க நிறுத்தி தரேன் சரிங்க புடிச்சிங்க மொத மொத ஏன் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்க நாட்டிலே நீங்க ரெண்டு பேரும் தான் அதனால உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மைசூர் பாக் இனாமா தரேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க இங்க எதுங்கறானுங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபாய் கொடுக்குறேன் என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன் ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டலகேசி நான் தாங்க நீதானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா 7 கிலோ அவங்க சொல்லி தான் நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலமையில இருக்காங்க ஏய் பலகாரத்துல என்ன தடா கலந்த நெய்தாங்க கலந்த நெய்க்கா உயிர் போக அப்பவே சொன்னங்க என்ன ஈயர் புளா கிருஷ்ணாயில் வாடவட்டா போயிரும்னு இவர தாங்க இத குடுத்து சாகடிக்கு சொன்னாரு ஐயோ இத நான் பார்த்ததே இல்லங்க இன்னைக்கு தானங்க பாக்குறேன் அட பாவி கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை புத்தி வந்து அடிச்சு சொன்னேன் ஐயோ ஐயோ ஓடிடுங்க ஓடிடுங்க அப்பா நிறுத்துறியா ஏயா உங்களால கடையை தான் உடைக்க முடியுது எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா வெச்சா என்ன பண்ணுவோம் எங்க வச்சு பாரு இத வச்சிட்டேன் கை தானே வைக்க முடியுது ஐயோ வேணாப்பா சாமி இருக்கனே அடே அடிச்சிரியா நீ அடிச்சா என்ன போடுங்க தருமடி ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த இனிமே கடை நடத்த கூடாது ஏண்டா ஆண்டவா அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற யாரு அந்த தங்கம்மா நான் என்னென்னமோ நினைக்கிறேன் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா அவ எப்படின்னு கேட்டேன் எனக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கிருவேன் உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிடு நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது முத்து கிச்சன் கோழி யோ என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கு இது ஓம் பாத்திரமா அதான் திறக்க முடியல கொண்டையா முத்து நல்ல விட கோழியா இருக்கல ஆமா ஆமா ஏயா எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு ஏமா நான் என்ன உன்னையா சொன்னேன் கோழிய சொன்னேன் போமா யோ ஆட்டம் வாயா நானா மாட்ற தொங்கு பாலம் அது வாடுது நான் என்ன பண்றது ரொம்ப திமிருதா ஏய் ஊருக்கு புதுசா வந்திருக்க பாத்து போ யோ யோ ஆட்டதையா ஐயோ ஐயா பூ கப்பல் மாதிரி போகுதே ஐயோ 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 ஏ பூ எல்லாம் ஆத்தோட போயிடுச்சு யோ போய் எடுத்து குடியா நீ முதல்ல குடி நான் ரெண்டாவது குடி யோ போய் போ என்னடி கை நெண்டு முத்து நம்ம ஊர்ல பொண்ணு வகைய புடி கூடாதுப்பா விவகாரம் மயிர விட்டுருப்பா ஆத்துல தூக்கி போடுறேன் ஜாக்கிரத துருக்கு கடல மரம் மூல என்ன விளை ஒளிமயமான எதிர்காலம் என் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பாத்துட்டு போறேன் லகேஷி என்னப்பா என்ன கடை திறக்கல ஏ நீ வேணா வந்து தெரிய உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே உங்க சௌரியத்தை முன்னிட்டு தர பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன் எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேண்டா என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சுன்னு சத்தம் கேக்குது குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்ப துண்டு பண்ணிட்டானா நாய்க்கு பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுத்தாதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயில எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் எனக்குறேன் நீ திரும்பி உட்காரடி
நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும்போது அவங்க அம்மாளு குடுக்கறதா நினைச்சிட்டு தான் குடுக்க நீயே என்கிட்ட சொல்லி இருக்கற அதே நினைப்புறதால ஏன் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேறடா போடா பேசாம இருங்க நீங்க தான் குடுக்கறது இல்ல அவராவது போய்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவுரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டை வஸ்திர பையனுக்கு ஒரு இரா ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்ற முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா போடா அண்ணே நாளைக்கு குடுக்குறேன் என்ன நாளைக்கு வந்து குடுக்குறே 10 ரூபாய் கடன் வாங்குறதண்ணே 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீனா மூஞ்சி அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு குடுவேன் ஓடி போய் ஓடி போடா இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது நீ உள்ள வா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது போடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது மாமா அப்பா ஏய் மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்திருக்க எங்க திரும்ப ஐயோ ஐயோ என்னடா இது சோகம் துன்பம்னே துன்பமா டேய் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா யாரே அந்த தாடி வச்சிருப்பாரே ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா டேய் இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சிட்டு எழுதினாரே குறள் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா என்ன சொல்லிருக்காரு இடுக்கண் வருங்கால் நகுக எனக்கு கடுக்கல பத்தி தான் தெரியும் இடுக்கல பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போறீங்க அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படினா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அத பொருட்படுத்தாம அத லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டா துன்பம் வரலன்னு தெரியும் அவர் என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றியா டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற 12278 குறளும் எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலையில புரட்டு வந்தா 1330 தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது 12000க்கு மேல தான் இருந்தது சரி அது கூட துன்பம் வரும்போது சிரிச்சிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்ட ஐயோ முதல ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ் ஐயோ முதல முதலிக்கோ அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதேதோ எவ்வளவு கிட்ட குடுத்திருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா ஏண்டா சிரிக்கிற இது என்னது பார்த்தா தெரியல இது பொணம்டா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்கார் இடுக்கண் வருங்கால் நகுக தும்போற நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல கடிச்சு விடுவேன் தம்பி இது நியாயம் இல்லப்பா புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா உனக்கே அடிக்காதடா டேய் போய் சொல்றாரு இவர தான் சொன்னாரு சிரிக்கணும்னு சிரிங்க சிரிங்கயா என்னது என்னடா இது தூக்கம் வரலன்னு ரெண்டு மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே அதெல்லாம் கிடையாது நீ செத்து போயிட்ட டம் கட்டி படுத்துக்க ஐயா உருண்டை போயிடா கிள படுவா நீ எங்க இங்க வந்த இது என்ன முட்டையா பின்ன என்ன இது பணம் கொட்டையா இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்ததா கேள்விப்பட்டேன் நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஒரு முட்டை ஒண்ணு கடை கொடுக்கல முட்டை சாப்பிடுறியா உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதரா விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பிடுறது உன் பார்வைப்பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும் அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும் அங்க போய் நில் படுவா அங்க இருக்கா அண்ணா ஒரு முட்டை கடை கொடுக்கல அங்கே இரு
இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களேசி முட்டை கடையை நடத்துற அண்ணே, ஐயோ கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தான முட்டை எடுக்கறீங்க? ஆமா, நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு, அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சா. அந்த கோழி இன்னைக்கு ரெண்டு முட்டை இட்டு இருக்கு. கோழி ஒரு பொருளை முழுங்கினா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்தை பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்கார. நீ என்ன நினைக்கிற? பவுன நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காது. அவசகனம் முடிச்ச கரு நாய அதுல இருக்காது, இதுல இருக்காதுங்கிற எதையாவது இருந்து போச்சு. உனக்குறடா. ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க. ஏய் மோதிரமே, வெளியே கமான். இருக்கானே? இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம்? உடங்க உடங்க. பின்ன நசுக்கிறனா? இதுல இல்ல. ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க. மொத்தமா உடங்கனே? இல்ல இல்ல, மொத்தமா உடங்க. மொத்தமா உடங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறினாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. ஏய் பாக்க மாட்டே. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா. ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானம் எப்படி? மோதிரத்தை கோழி புழுகணா? முட்டையிலயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இத ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன பின்னாடி தான் சொல்லுவேன். ஏய் அடி. ஐயோ 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 ஐயோ, கை ஓடிடு. ஐயோ சொல்ற. ஐயோ கை ஓடிடு. ஐயோ இல்ல பண்ணு. இப்ப முடிச்சு இப்ப முடிச்சற. ஐயோ, இன்னொரு கடை வைய வர. என் கடையவே காலி பண்ணிட்டான் கம்முனாடி பைய. ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? ஒரு பவுன். வா மாறுபாடி கடைக்கு. ஆ ஏ, அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன், ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சேகப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன? பிச்சியா? ஆஹா, வாட் யுவர் ஃபிட்டி. ஓ, இது என்ன பலூனா? பின்ன என்ன இது, சலூனா? அது என்ன? நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையட. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா, எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின்ன இந்த பலூன் வச்சு விவசாயம் ஆட பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா போடா முண்டோ. எங்க இதெல்லாம் பலூன் சார்? பின்ன என்ன இது, தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கேன். எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ, எத்த சோடு! அத சோடு தான். என்ன ஊதுங்கண்ணே, ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கான்? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிட கூடாது. முழுசா இருந்து முடிக்கிட்டு தான் போவேன். நீ முழுசா பிடிக்கிறேன். அப்ப நான் முழுசா ஊதுறேன். இந்த கைத்த கட்டியா புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன். பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் புடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்து விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா, இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பாக்க போறேன். ஐயோ, நான் யோகக்காரன். நானும் யோகக்காரன். குடுத்து வச்சவன். நானும் குடுத்து வச்சவன். அங்கே பாரு, இங்க பாத்துறாத. பாத்துக்கிட்டே இரு. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது. ஏ அரட்ரவுசரு, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக.
திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன். பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். பஸ்லயோ ரயிலையோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன். அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோன். நீ எந்த பக்கம் வேணாலும் போகன்னா.